வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம காடை முட்டையை எப்படி வேக வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு காடை முட்டையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதுதான் காடை முட்டை. பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த காடை முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காடை முட்டை பார்க்க தான் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் இதில் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம கோழி முட்டையை கம்பேர் பண்ணும்போது இதில் தான் ப்ரோட்டீன், வைட்டமின் ஏ, பி, அயன், கால்சியம் எல்லாமே அதிகம். ஃபைபர் அதிகமாக இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது காடை முட்டையில். இதை சுடுதண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், காடை முட்டை வெந்துடும். காடை முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி கொதிச்சிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த முட்டை ஆறுனையும் நம்ம உரிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 3-5 காடை முட்டை நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே நம்ம கோழி முட்டையே சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி சாப்பிடாமல் ஒரு வாட்டி கோழி முட்டை சாப்பிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி காடை முட்டை சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அந்த முட்டையோட ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.